தந்தை மகன் துயாவின் பெயராலே நமாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. நம்மை தேடி வந்த இயேசு அனைவருக்கும் சொந்தம். அவர் மேல் நம்பிக்கை கொண்ட அனைவரும் வாழ்வை பெற்றுக் கொண்டனர். யூத இனத்தை மட்டுமே கடவுளின் பிள்ளைகளாக எண்ணி மற்ற பிற இனத்தாரை இழிவுபடுத்திய சமுதாயத்தில் பிற இனத்தாரின் நம்பிக்கை பெரிது என்பதை இயேசு நிரூபித்து காட்டுகிறார். இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவரின் வல்லமையால் வாழ்வு பெற்றுக் கொண்டவர்களை நாமும் இறைவனில் நம்பிக்கை கொண்ட மக்களினமாக வாழ இன்றைய பொதுக்கால 20 ஞாயிறு வழிபாட்டில் இணைவோம். என் இல்லம் மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் உரிய இறைமன்றாட்டின் வீடு என்று கூறும் ஆண்டவரின் அழைப்பை ஏற்று நமது தேவைகளை இன்றைய வழிபாட்டிலே எடுத்து கூறி இறை நம்பிக்கையில் வளரும் வாஞ்சையோடு இன்றைய பலியில் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தனையே ஆசீர்வதி தருளமாறு நம் இறைவனாகி ஆண்டவர் கெஞ்சும் என்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள் வராக. என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருபலமானீர். உமது புனித நாளாகி இன்று நாங்கள் இத்தண்ணீரினால் உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். எனவே ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இத்தண்ணீரை ஆசீர்வதி தருளும். உயிரளிக்கும் அது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்து இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திலமிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வரவும் முது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல் இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கின் எலிசெய்ய வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தையும் தோல்வியுற செய்வீராக. மேலும் உம்முடைய தூயாவை எழுந்தருளி எங்களை இடையறாது காத்திருள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். Yeah.
நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவராக இந்த நற்கருணை பலியின்படியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மகாற்றிமை உண்டாகுர உலகிலே நல் பரத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுர புகழ்கின்றோம் உம்மையே வாழ்த்துகின்றோ இறைவனே உமக்கு ஆராதனை புரிந்து மகிமைப்படுத்துகின்றோ உமது ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோ ஆண்டவராயும் இறைவனே இணையில் நாட பின்னரசே ஆசை மேலாகவே நீர் எங்களை எமது கொடைகளால் நிரப்புகின்றீரே. இந்த நம்பிக்கையுடன் நமது ஆலய முற்றங்களில் கூடி வந்துள்ள உம்முடைய மக்களாகி எங்களுக்கு உமது திருமுகத்தின் ஒளியை காட்டியருளும்.
இதனாலும் இது கொண்டுள்ள விசுவாசத்தில் வேறொன்று அனைத்திலும் அனைத்திற்கு மேலாகவும் உம்மை அன்பு செய்து வாழ வர மருளும். உமோடு பரிசுத்தாவினக்கியத்திலும் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்துவடையாக உம்மை மன்றாடுகின்றோ. பிற இன மக்களை திருமலைக்கு அழைத்து அவர்களின் மன்றாட்டுகளையும் பலிகளையும் ஏற்று மகிழ்ச்சிப்படுத்த விரும்பும் ஆண்டவரின் அளவற்ற எல்லையற்ற அன்பை இசையாவின் இறைவாக்கின் மூலம் கேட்டறிந்து அவரது அன்பிற்குரிய மக்களினமாக வாழ முன்வருவோம். முதல் வாசகம். பிற இன மக்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது இதுவே, நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவர் தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு பிற இன மக்கள் குறித்து ஆண்டவர் கூறுவது இதுவே, அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழ செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. விரும்புபவர் கடவுள். ஆண்டவரின் விருப்பத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் மேலும் தனது இரக்கத்தை முழுமையாக பொழிகிறார் இறைவன். எனவே நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற மக்களாக வாழ்ந்து நமது தலைமுறையினருக்கு தேவையான இரக்கத்தை பெற்றுக்கொள்ள இந்த இரண்டாம் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 11 முதல் 15 முடிய மற்றும் 29 முதல் 32 முடிய. சகோதரர் சகோதரிகளே, பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு திருத்தூதராயிருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரை ஏனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா? ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக் கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்கு உரியவர்களாக இருக்கிறீர்கள், அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக் கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில்
அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. பற்றிய நற்செய்தியை பறை சாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 21-28 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ராயேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றான். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றான். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றான். உடனே அப்பெண், ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விடும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றான். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவே நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவரின் நாளாகி என்று ஆண்டவரின் அருளாசியை அன்னையின் வழியாக பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நீங்கள் வேண்டிய வரங்கள் அத்தனையும் அன்னையின் வழியாக ஆண்டவர் அபரிவிதமாய் கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய நற்செய்தியானது மத்தேயு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு இரண்டு விலங்குகளை குறிப்பிடுகிறார். ஒருவேளை இந்த நற்செய்தியை நான் வாசித்த போது நீங்கள் கூர்ந்து கவனித்திருந்தீர்கள் என்று சொன்னால், இரண்டு விலங்குகளின் பெயர்களை குறிப்பிடுவதை நீங்கள் கவனமாக கேட்டிருக்கலாம். என்னவென்றால்,
ஒன்று ஆடு, இன்னொன்று நீங்களே சொல்லுங்க பாதன்றீங்களா, இன்னொன்று நாய். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் ஆட்டை பற்றியும் நாயை பற்றியும் குறிப்பிடுகிறார். ஒரு பெண்மணி தன்னுடைய மகளுடைய நோய் நீங்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவை வந்து பணிந்து கேட்கிறாள். அப்போது ஆண்டவர் சொல்லுகிற முதல் விலங்கின் பெயர் இஸ்ராயல் மக்களிடத்தில் காணாமல் போன ஆடுகளிடையே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆடுகளிடையே அனுப்பப்பட்டிருக்கிறேன், ஆடை பற்றி சொல்லுகிறார். இரண்டாவதாக அந்த பெண்மணி தொடர்ந்து ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டேன், ஆண்டவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற போது ஆண்டவர் மீண்டுமாக சொல்லுகிறார், பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையாகுமா என்று சொல்லி ஆண்டவர் நாய்க்குட்டி நாயை பற்றி சொல்லுகிறார். ஆக எதற்காக ஆண்டவர் ஒருபுறம் ஆட்டை ஆட்டின் பெயரை வெளிப்படுத்துகிறார், இன்னொரு புறம் நாயை சொல்லுகிறார்? ஆக இந்த ஆட்டுக்கும் நாய்க்கும் இருக்கின்ற பின்னணி என்ன, இதனுடைய இறையியல் பின்னணி என்ன என்பதை பற்றி தான் இன்று அலசி ஆராய்கிறோம். நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆடு என்பது என்ன, நாய் என்பது என்ன. ஒருவேளை எல்லாருக்கும் நாயை பத்தி தெரியுனா ஆட்டை பத்தி ரொம்ப அதிகமாவே தெரியும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்டா இன்னும் சூப்பரா தான் இருக்கும். ஆனால் இதற்கு பின்னணியில் இருக்கின்ற இறையியல் கருத்துக்களை தான் இன்று ஆண்டவர் நமக்கு வாழ்க்கை பாடமாக கொடுக்கிறார். அன்பார்ந்த மக்களே, இந்த விவிலியத்திலே இந்த ஆடு என்பது சில இடங்களில் ஆண்டவரையே குறிக்கிறது. மத்தேயு நற்செய்தி முதல் பகுதியிலே இதோ செம்மறி, ஆண்டவரை செம்மறியாக ஆடாக திருச்சபையும் விவிலியமும் விவரிக்கிறது, உருவகப்படுத்துகிறது. ஆனால் இன்றைய நற்செய்தியிலே இந்த ஆடு என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் மக்களை குறிக்கிறது, அதுவும் குறிப்பாக இஸ்ராயல் மக்களை குறிக்கிறது. இந்த ஆடு என்பது இஸ்ராயல் மக்களை குறிக்கிறது. ஆக அடுத்தபடியாக இந்த நாய் என்பது யாரை குறிக்கிறது, எதற்காக நாயை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால் இந்த நாய் என்பது இந்த கனானிய பெண் சார்ந்த புறவினத்து மக்களை குறிப்பதற்காக ஆண்டவர் இயேசு நாய் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த இரண்டு விலங்குகளுமே ஆடும் சரி நாயும் சரி வீடுகளில் வளர்க்கப்படுகின்ற விலங்குதான், செல்ல பிராணிகள் தான். நம்முடைய நாட்டிலே அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழக நாட்டிலே ஆடை எல்லோரும் சாப்பிடுகிறோம், நாயை யாரும் சாப்பிட்றதில்லை. ஆனால் இந்தியாவிலே வட இந்தியாவிலே அந்த நாயை உண்பவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த இரண்டு விலங்குகளும் மனிதர்களுக்கு உணவாக பயன்படுகிறது. ஆக எதற்காக இந்த செல்ல பிராணிகளை இந்த ஆட்டையும் நாயையும் ஆண்டவர் இன்று உருவகமாக சொல்லுகிறார் என்று சொன்னால், பொதுவாக இந்த ஆட்டினுடைய குணம் என்னவென்று சொன்னால் அமைதியாக சாந்தமாக இருக்கும். சில வேளைகளில் ஆடு சத்தம் போடுதான், ஆனால் ஆட்டினுடைய குணம் என்னவென்று சொன்னால் அமைதியாக இருக்கும், சாந்தமாக இருக்கும். ஆகவே தான் ரோமேயருக்கு திருமுகத்திலே ஆண்டவர் சொல்லுவார், மயிர் கத்திரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போல ஆண்டவர் இருந்தார். ஆண்டவரை கல்வாறு சிலுவையில் அவர்கள் அறைந்த போது, அவரை காரி உமிழ்ந்த போது, அவரை திட்டிய போது, அடித்த போது, உதைத்த போது ஆண்டவர் சாந்தமாக இருந்தார், அமைதியாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல ஒரு ஆடு என்பது சாந்தமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். இதுதான் ஆட்டினுடைய பண்பு குணம். ஆனால் அதற்கு எதிர்மாறாக ஒரு நாயினுடைய குணம் என்னவென்றால், அது சொல்லணும்னா ஒரு 40 வயசு நம்முடைய பழமொழி சொல்லுவார்கள், 40 வயசுனா என்ன வயசு, நாய் வயசு. நாயை பற்றி அதிகம் தெரியும்னா 40 வயசு யாருக்கு இருக்குதோ அவங்கள பத்தி கேட்டுக்கங்க, இன்னும் விளக்கமாக சொல்லுவார்கள். அன்பார்ந்த மக்களே, இந்த நாயினுடைய குணம் என்னவென்றால் பண்பு என்னவென்றால், வீட்டிலே வளர்த்திருப்போம், ஒருவேளை அந்த நாய்க்கு நாம் உணவிடவில்லை என்று சொன்னால், அதற்கு சாப்பிட ஏதேனும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த நாய் அமைதியாக இருக்காது, மாறாக என்ன செய்யும், என்ன மாதிரி சத்தம் போட்டு கத்திட்டு கிடக்கும்னு சொல்றீங்க. அதுதான் நாயினுடைய பண்பு. ஒரு நாயினுடைய பண்பு என்னவென்றால் எப்போது தனக்கு உணவில்லையோ, எப்போது தனக்கு உண்பதற்கான சாப்பிடுவதற்கான ஏதேனும் ஒன்றை கொடுக்கவில்லையோ
அப்போது தன்னுடைய எஜமானை பார்த்து குறைத்து கொண்டே இருக்கும். அதனால்தான் சொல்லுவோம், நாய் கத்தி இருக்குது, ஒரு எலும்ப தூக்கி போட்டா அந்த நாய் அமைதியிடும். ஆக ஒரு நாய்க்கு தான் தனக்கு உணவு கிடைக்கின்ற வரைக்கும் அது கத்திக்கொண்டே இருக்கும், ஒளி எழுப்பிக் கொண்டே இருக்கும், கேட்டுக்கொண்டே இருக்கும். அன்பார்ந்த மக்களே, எதற்காக இந்த பெண்மணியை பார்த்து ஆண்டவர் நாய் என்று சொன்னார் என்று சொன்னால் இப்போது புரிகிறதாம். எப்படி ஒரு நாய் தனக்கு உணவு கிடைக்கின்ற வரைக்கும் கத்திக்கொண்டே சத்தம் இட்டு கொண்டே குறைத்து கொண்டே இருக்கிறதோ, அதே போல இந்த கனானிய பெண் ஆண்டவர் என்னுடைய மகளை குணப்படுத்துகின்ற வரைக்கும் நான் கத்திக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லி இந்த கனானிய பெண் கத்திக்கொண்டே ஆண்டவரை பார்த்து கேட்டுக்கொண்டே மீண்டும் மீண்டுமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். சீடர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், இதோ இந்த பெண்மணி கத்திக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறாளே, இவளுக்கு தேவையானதை செய்துவிடும் ஆண்டவரே என்று சொல்லுகிறாள். அப்போதுதான் ஆண்டவர் இந்த நாயினுடைய உருவகத்தை அந்த சீடர்களுக்கு ஆண்டவரே வெளிப்படுத்துகிறார். அன்பார்ந்த மக்களே, இந்த கனானிய பெண் இந்த நாயை போல தனக்கு தன்னுடைய குழந்தையை தன்னுடைய பிள்ளையை ஆண்டவர் குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மீண்டுமாக கத்திக்கொண்டே இருக்கிறாள். இதுதான் இந்த கனானிய பெண்ணின் விசுவாசம், இந்த கனானிய பெண்ணின் ஜெபமும் கூட. அன்பார்ந்த மக்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஏதேனும் குறைகள் இருக்கின்ற போது, ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கின்ற போது ஆண்டவரை நாடி தேடி வருவோம், ஆண்டவரிடத்திலே ஜபிப்போம். ஒரு முறை, இருமுறை, மூன்று முறை சில வேளைகளில் நாம் நம்முடைய அமைதியை இழந்து விடுவோம். ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை கேட்கவில்லையே, ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்கிறார் என்று. ஆனால் இன்று இந்த ஜபத்திற்கு எப்படி ஜபிக்க வேண்டும், எப்படி ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும் என்பதற்கு ஒரு அற்புதமான முன்னுதாரணம் இந்த கனானிய பெண் தான். ஆண்டவர் நம்முடைய ஜபங்களை கேட்கிறார், ஆனால் இறைவன் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். நம்முடைய விசுவாசம் இந்த கனானிய பெண்ணை போல ஆழமான விசுவாசம் என்று சொன்னால், இந்த கனானிய பெண்ணை போல மீண்டும் மீண்டுமாக ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய விண்ணப்பத்தை நாம் பெறுகின்ற வரைக்கும் நாம் இறைவனிடத்திலே மீண்டும் மீண்டுமாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆழமான கருத்தை தான் இந்த நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எப்படி ஒரு நாய் தன்னுடைய உணவிற்காக சாப்பாட்டிற்காக தம்முடைய எஜமானை பார்த்து குறைத்து கொண்டே இருக்கிறதோ, அதே போல நீங்களும் சரி நானும் சரி மக்களே, நம்முடைய விண்ணப்பத்தை இறைவன் கேட்டு அதற்கு பதில் கொடுக்கின்ற வரைக்கும் தொடர்ந்து விடாபிடியாய் விடாமுயற்சியோடு ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆழமான கருத்தை தான் ஆண்டவர் முன்வைக்கிறார். யாக்கோபு எழுதிய திருமுகம் 5:15-16 வசனங்களில் யாக்கோபு சொல்லுவார், மக்களே நீங்கள் இறைவேண்டல் செய்கின்ற போது, ஆண்டவரிடம் ஜபிக்கின்ற போது, ஆண்டவரிடம் கேட்கின்ற போது விடாபிடியாய் கேளுங்கள். பிரைசலால் அன்பார்ந்த மக்களே, எப்படி நாம் ஜபிக்க வேண்டும், எப்படி ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும் என்று சொன்னால், யாக்கோபு 5:15-16 வசனங்களே சொல்லுகிறார், நீங்கள் விடாபிடியாய் இறைவனிடத்திலே ஜபிக்க வேண்டும். அதே போல ஆண்டவரே லூக்கா நற்செய்தி 11 ஒரு அற்புதமான உதாரணத்தை கொடுக்கிறார். ஒருவர் தன்னுடைய நண்பர் வீட்டிற்கு சென்று இரவு நேரங்களிலே நண்பனுடைய வீட்டினுடைய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நண்பா, என்னுடைய நண்பன் இரவிலே வந்திருக்கிறான், அவனுக்கு உண்பதற்காக கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்றுமே இல்லை, ஏதேனும் அப்பங்கள் இருந்தால் எனக்கு கொடும் என்று கேட்கிறான். அப்போது அந்த நண்பன் சொல்லுகிறான், இது இரவு நேரம் ஆயிற்று, கதவும் தாழ்பால் போட்டாயிற்று, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் என்னோடு படுத்து கொண்டிருக்கிறார்கள், என்னால் எழுந்து உமக்கு அப்பங்களை கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த நண்பன் விடாபிடியாய் நண்பனுடைய கதவை தட்டி கொண்டே இருந்தான். அப்போது ஆண்டவர் சொல்லுவார், அந்த நண்பன் நண்பன் என்ற முறையில் அல்ல, மராகனுடைய தொந்தரவின் பொருட்டாவது அவன் எழுந்து அந்த நண்பனுக்கு அந்த அப்பத்தை கொடுத்தானாம். அதே போல ஒரு மனநிலை தான் இன்று நம் அனைவருக்கும் இருக்க வேண்டும். நண்பர்களே, நாம் ஜபிக்கின்ற போது விடாபிடியாய் தொடர்ந்து விடாமுயற்சியோடு ஆண்டவரை தொந்தரவு செய்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய விண்ணப்பத்தை
நம்மால் பெற்றுவிட முடியும். இந்த ஒரு அற்புதமான ஆழமான கருத்தை தான் ஆண்டவர் நமக்கு வாழ்க்கை பாடமாக கொடுக்கிறார். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6:5-6 வசனங்களிலே பவுலடியார் சொல்லுவார், நீங்கள் இறைவேண்டல் செய்கின்ற போது விடாபிடியாய் நிலைத்திருங்கள். நீங்கள் இறைவனிடத்திலே கேட்கின்ற போது விடாபிடியாய் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்த மக்களே, இந்த ஞாயிறு வழிமாட்டிலே இந்த நற்செய்தி வழியாக இறை வார்த்தை வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அற்புதமான உணவு என்னவென்றால், நாம் இந்த கனானிய பெண்ணை போல இந்த நாயை போல நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்ற வரை இறைவனிடத்திலே விடாபிடியாய் விடாமுயற்சியோடு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்போம். இறைவன் நம்முடைய விண்ணப்பத்தை நிச்சயமாக கேட்டு நமக்கு தேவையான அத்துணையும் செய்து முடிப்பார். ஆமீன். எங்களை அதிகம் அதிகமாய் அன்பு செய்கிற பரலோக பிதாவே, இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் எங்களுடைய உள்ளத்தின் ஏக்கங்களை மன்றாட்டாக தொகுத்து உம்முடைய தெய்வீக திருப்பாதத்தில் வைத்து உருக்கமாய் வேண்டுகிறோம். ஏற்றருள்வாய் இறைவா. மக்கள் இனங்கள் அனைத்தின் மேலும் அன்பு கூறுபவரே, இறைமக்கள் சமூகத்தை அன்பு செய்து எங்களுக்காக பணியாற்றும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவர்த்தார் செய்யும் பணிகள் உமை போன்று எல்லற்ற அன்பினால் நிரப்பப்பட்டு சாதி மத இன வேறுபாடுகளை கடந்து மக்களை ஒன்றிணைக்கும் பணிகள் அமைந்திட இறைவா உமை மன்றாடுகிறோம். எளியோரை அன்பு செய்து அவளது நம்பிக்கையை வளர்த்தவரே, இறைவனை மட்டுமே நம்பி வாழும் ஏழை எளியோர் கவிடப்பட்டோர் அனாதைகள் ஆதைகள் மேல் முதல் அளவற்ற இரக்கத்தை பொழிந்து வாழ்வளிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என் இல்லம் இறைவனிலே வீடு என்று உமது இல்லத்தை நாட எம்மை அழைப்பவரே, எங்கள் வாழ்வின் துன்பமான நேரங்களில்
உங்களுடைய உதவியை தேடி உங்கள் இல்லத்தை முழு நம்பிக்கையுடன் நாடி உங்களுடைய அருள் வரங்களை பெற்று வாழ்வடையும் வரம் வரல இறைவா மன்றாடுகிறோம். எங்கள் பிணிகளை போக்கி வாழ்வழிக்கும் வல்லவரே, எங்கள் இல்லங்களில் தீராத நோயினால் வருந்தி குணம்பெற எங்கள் நோயாளிகளை குணமளிக்கும் வல்லமையால் நிரப்பி புது வாழ்வை தந்திட இறைவா உண்மை மன்றாடுகிறோம். எங்கள் அன்பான ஆண்டவரே, சமீப காலமாக நல்ல மழையை எங்கள் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறேன். அதற்காக நன்றி சொல்லுகிற நாங்கள் இனி வருகின்ற காலங்களில் இன்னும் அதிகமான மழையை கொடுத்து எங்களுடைய விவசாயங்களை செழிப்புற செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்ற தெய்வீக திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். இரக்கமே உருவான இறைவா, எங்கள் ஏழ்மைக்கும் உமது மகிமைக்கும் இடையே நிகழ்கின்ற விவரிக்க இயலாத இந்த சந்திப்பிலே நாங்கள் இந்த காணிக்கைகளை கொண்டு வந்துள்ளோம்.
உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக் கொண்டவற்றையே உமக்கு அளிக்கின்றோம். இவற்றை ஏற்று உம்மையே எங்களுக்கு கொடையாக தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருபாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோ நீதியாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதனுக்கு உமது இறையல்வின் ஆதரவை அடக்கின்றே மேலும் மனித இயல்பையே பிணி போக்க மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வடி கெடுற்றோமோ அவ்வடியே ஈடேற்றம் பெறவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஏற்பாடு செய்கின்றே. இவை அனைத்திலும் அளவற்றவும் அது மாட்சிமை மனிதர் முன்மான் புரிவதை நாங்கள் உணருகின்றோம். உமது மகத்துவ தருமன் மகிழ்ந்து நிற்கும் வானக தூதரணி கிறிஸ்து வழியாகவே பணிந்து உம்மை வணங்குகின்றது. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறும் நாங்களும் தாழ்மையுடன் இறைஞ்சி அக்களித்து பாடுவதாவது. வானக தந்தையே நீர்மையாகவே தூயவ புனிதத்திற்கெல்லாமோற்று. ஆகவே உம்முடைய தூயாவே பொடிந்து இக்காணிக்கைகளை புனிதமாக்கியருள வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவா. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என்றம், இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் எண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவையும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி என்று சேர்க்க வேண்டும் எனவுமை தாழ்மையுடன் ஆடுகிறோம். இறைவா, உலகெங்கு பரவியிருக்கும் அதி திருச்சபை சிறப்பாகுங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவர் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் அறிவடைய செய்தருளும். எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேளையிலே மை நாடு தேடி வந்திருக்கிற உங்கள் இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. எந்த கருத்திற்காக விண்ணப்பத்திற்காக இந்த தெய்வீக திருப்பலி ஒப்புக்கொண்டு ஜபிக்கின்றார்களோ அத்தனை விண்ணப்பங்களை நீதாம ஏறெடுத்து பார்க்கும்படியாக வேண்டுகிற ஆண்டவரே. இங்கு இருக்கின்ற அத்தனை குழந்தைகளையும் சிறு பிள்ளைகளையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் நல்ல படிப்பையும் வளமையான எதிர்கால வாழ்வையும் நீர்தாமை கொடுத்துள்ளபடியாக வேண்டுகிற ஆண்டவரே. மேலும் அங்கு இருக்கிற வாலிப பெண்களையும் ஆண்களையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ தக்க பருவத்திலே நேரத்திலே நல்லதொரு வேலை வாய்ப்பினையும் நல்லதொரு எதிர்கால வாழ்க்கை துணையை நிர்தாமை அமைத்து கொடுத்துடும்படியாக வேண்டுகிற ஆண்டவரே. மேலும் அங்கு இருக்கின்ற அத்துணை பெற்றோர்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, அத்துணை குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் பலவிதமான உடல் நோயாலும் உள்ள நோயாலும் பாதிக்கப்பட்டு கடன் சுமையால் பொருளாதார நெருக்கடியால் குடியார கணவனுடைய பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்து வேதனைப்பட்டு மை நாடு தேடி வந்திருக்கிற அத்துணை குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அத்துணை குடும்பத்திற்கும் அமைதியும் சந்தோஷத்தையும் நீர்தாமை பரிசாய கொடுத்துள்ளமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். உயிர்த்தலும் நம்பிக்கையுடன் இருந்தபோன் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணி தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சுசையப்பர், புனித சவேரியார், புனித ஜான்போஸ்கோ, புனித அந்தோணியார், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகளையும் மிகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்விலை தோழமை கொண்டு
உம் திருமணி சுகிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உமையும் என்று ஆடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆற்றையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பனையால் வெற்றி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை ஒரு ஆண்டவரே தீமை அனைத்தலமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன். என் அப்போஸ்தலர்களுக்கும் விடுந்திரேன். இதோ எங்கள் அனைவருடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் பொருட்படுத்தாமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த பங்கிற்கும் அரை மாவட்டத்திற்கும் நாட்டிற்கும் அகீத உலகிற்கும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்துள்ள திருவலம் கொள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனேரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோ.
இதோ இறைவனின் சமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம். இவர்தான் நம் அனைவரையும் பார்த்து, மகனே மகளே, நீங்கள் தந்தையிடம் ஜபிக்கின்ற போது, கேட்கின்ற போது, இந்த கனானிய பெண்ணை போல விடாபிடியாய் விடாமுயற்சியோடு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று அழைப்பு விடுக்கிற தேவன் இவர். இவருடைய தெய்வீக திருவிருந்துக்கு அடைக்க பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். வானக உணவால் கிறிஸ்தவின் வாழ்விலே பங்கு உண்ட நாங்கள் நன்றி பெற கோடு உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய சாயல் என்று எங்களிலே தெளிவு பெறவும், அவரை போல நாங்கள் வாழவும், அவரோடு என்றென்றும் தோழமை கொள்ளவும் அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகியும் கிறிஸ்துவடியாகவும் மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் துயாவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. விடாபிடையாய் விடாமுயற்சியோடு இறைவனிடம் தொடர்ந்து கேட்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறு.